வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க. தீபாவளி அன்று செய்யும் லக்ஷ்மி குபேர பூஜையில் இந்த முக்கியமான மூன்று பொருளை பூஜையில் வைக்க மறவாதீர்கள் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மூணு பொருள் லக்ஷ்மி குபேர பூஜையில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவும் சிறப்புங்க, விசேஷமானது. இதை வைக்க நம்ம மறக்கக்கூடாதுங்க. முக்கியமானது லக்ஷ்மி குபேர பூஜையில் வைக்க வேண்டிய இந்த மூணு முக்கியமான பொருள். இது என்ன பொருட்கள், இது எந்த நேரத்தில் வைக்கணும், பூஜையில் நம்ம எப்படி இதை வச்சு நம்ம பூஜை செய்யணும் போன்ற தெளிவான விளக்கம் இந்த பதிவில் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தீபாவளி அன்னைக்கு செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜை மிக மிக சிறப்பானது, விசேஷமானது. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான இந்த தீபாவளி தீப ஒளி திருநாளில் நம்ம செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்த செல்வமும் அந்த லக்ஷ்மி குபேரருடைய அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க. இது நம்ம மட்டும் இல்லைங்க, மார்வாடிகள் இது செய்கிற ஒரு ரகசிய வழிபாடுன்னு கூட சொல்லலாம். அவங்க தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மாதிரி தான் செய்வாங்க. அவங்க செய்கிற சில சில சின்ன சின்ன நுணுக்கங்களை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அதில் இந்த மூணு முக்கியமான விஷயம், நீங்கள் பூஜையில் எல்லாம் வைப்பீங்க இருந்தாலும் இந்த மூணு முக்கியமான பொருளை நீங்கள் வச்சிங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் செய்கிறது நிறைவாக இருக்குங்க. சரி, அந்த மூணு முக்கியமான பொருள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிற குங்குமம் உங்கள் கிட்டே இருந்தால் அதை இன்றைக்கி பயன்படுத்துங்க. லக்ஷ்மி குபேர பூஜையில் நீங்கள் அர்ச்சனை செய்யும் போதும் சரி, லக்ஷ்மி குபேரருக்கு நீங்கள் திலகம் வைக்கும் போதும் சரி, இந்த பச்சை நிற குங்குமத்தை கண்டிப்பாக இன்றைக்கி பயன்படுத்துங்க. தீபாவளி அன்று செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜையில் பயன்படுத்துங்க. ஏன்னா பச்சை நிறம் என்பது குபேரருக்கு மிகவும் பிடித்த நிறம். அதில் நீங்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜையில் பச்சை நிறத்தாலான குங்குமத்தை அர்ச்சனைக்கும் அவருக்கு திலகம் இடுறதுக்கும் அர்ச்சனை பண்ணி லக்ஷ்மி குபேர பூஜை முடிந்தவுடன் நீங்கள் அதை பிரசாதமாக நெற்றியில் இட்டிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண லக்ஷ்மி குபேரருடைய அருள் கிடைக்குங்க. சரி, இப்போ நம்ம ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது என்ன பொருள்னா தாமரை மலர்கள். கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜையில் தாமரை மலர்கள் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும், படத்துக்கும் வைக்கணும், லக்ஷ்மி குபேரர் படத்துக்கும் வைக்கணும். தாமரைன்றது மகாலட்சுமியின் அம்சம், மகாலட்சுமியின் அம்சமாகவே பொருந்தியதுன்னு சொல்லலாம். அந்த தாமரையில் தான் லக்ஷ்மி தேவியே உட்காந்துருப்பாங்க, அமர்ந்திருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த மலரும் தாமரை தான். அந்த தாமரையால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி. அந்த காயின்ஸ் தாமரை மலர்களும் சேர்த்து அந்த பச்சை நிற குங்குமமும் வச்சு ஒரு ஒரு காயின்ஸாக நீங்கள் லக்ஷ்மி குபேரருக்கு அர்ச்சனை செய்ய செய்ய உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். அந்த பூஜையின் பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிட்டும். இப்போது மூன்றாவது பொருள் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாங்க. இந்த பொருள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறந்துடுவாங்க. என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவதானியம். லக்ஷ்மி குபேர பூஜைக்கு மிகவும் முக்கியமானது. அது நீங்கள் சிறிதளவு நீங்கள் அந்த வாழையில வச்சாலும் சரி நைவேத்தியமாக, இல்லைன்னா இலையில் வச்சுட்டு அதன் மேலே நீங்கள் குபேர எந்திரம் இருந்தால் அந்த நவதானியம் மேலேயும் வைக்கலாம். இல்லை நீங்கள் கலசம் வைக்கிறீங்கன்னா அந்த இலையில் வாழையில் விரித்து அதன் மேலே கொஞ்சம் நவதானியம் வச்சு அதற்கு மேலே லக்ஷ்மி குபேர கலசம் வச்சிங்கன்னா மிக மிக சிறப்பு, விசேஷமானது. நவதானியம் வச்சாதான் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையே நிறைவே ஆகும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். இந்த மூணு முக்கியமான பொருளை லக்ஷ்மி குபேர பூஜையில் கண்டிப்பாக வைங்க, வைக்க மறந்துடாதீங்க. லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் போது 15 செல்வ வளத்திற்கான குறிப்புகள் அப்படின்னு அந்த பதிவையும் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவோட லிங்க்கெல்லாம் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் என் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள்.
அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.